அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை வழங்கும் புதுச்சேரியில் கோவிட் தொற்றின் நிலவரம் குறித்த தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி அரசு நலவழித்துறை வெளியிட்டிருக்கும் இன்றைய தகவல் அறிக்கையின்படி இதுவரை புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்போர் 32,766 நபர்கள். பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து நலம் பெற்றிருப்போர் 27,671 நபர்கள். மருத்துவமனை சிகிச்சையில் இருப்பவர்கள் 1,653 நபர்கள். மருத்துவமனை கண்காணிப்போடு வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் 2,871 நபர்கள். புதுச்சேரியில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்போரின் எண்ணிக்கை 571. மேலும் 16/10/2020 இன்றைய தகவல் அறிக்கையின்படி இன்று புதுச்சேரியில் புதிதாக 4,287 நபர்களிடம் கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டு இதில் 287 நபர்களுக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தகவல் அறிக்கையின்படி உயிரிழந்திருப்போரின் எண்ணிக்கை 1. இவர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவராக இருக்கின்றார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த தகவல்களினுடைய விவரங்களை வச்சு பார்க்கும் பொழுது புதுச்சேரியில தினசரி தகவல்களின் அடிப்படையில கோவிட் தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து நலம் பெற்றவர்களுடைய சதவிகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் இறப்பு விகிதமும் கணிசமாக குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம தினசரி பரிசோதனைகளும் மக்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அதிகப்படுத்திக் கொண்டே வரப்படுகிறது. உங்களுக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் தென்படும் பட்சத்துல தயவு செய்து அதை கொஞ்சமும் புறக்கணிக்காம உடனடியாக அருகில் இருக்கும் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு போய் ஆலோசனை நீங்கள் பெறலாம். அப்படி இல்லைனாலும் கூட உடனடியாக 104 என்கின்ற கோவிட் அவசர உதவி எண்ணை அழைத்து அதற்கான தக்க ஆலோசனையில் நீங்க பெறலாம். ஆலோசனை என்பது நம்மளுடைய ஆரோக்கியம் உடல் சார்ந்தது மட்டுமல்லாம இந்த கோவிட் தொற்றுனால ஏற்படுற மன அழுத்தத்திற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு மேலும் தெரியப்படுத்த விரும்புகிறோம். அதனால எந்த பிரச்சனை என்றாலும் கோவிட் தொடர்பான அறிகுறிகள் சம்பந்தமாகவோ இல்ல மனநலம் சம்பந்தமாகவோ எந்த ஆலோசனைகள் என்றாலும் நீங்கள் 104 என்கின்ற அந்த எண்ணை அழைத்து உங்களுக்கான உதவிகளை பெறலாம். என்றும் உங்கள் நலனில் அக்கறையோடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இந்த தகவல்களை உங்களோடு தினமும் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கொரோனாவில் கூடாது அலட்சியம், உயிரிழப்பை தடுப்பதே நமது லட்சியம். நன்றி.